புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஒத்தக்கடை பகுதியில் உள்ள நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் எதிரே உள்ள இடைமேடையை 100க்கும் மேற்பட்ட லாரிகளுடன் ஒப்பந்தக்காரர் முறையாக லோடு தராததால் லாரியுடன் வந்து ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்கள் முற்றுகை. நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் நெல் ஏற்ற ஒப்பந்தம் எடுத்துள்ள மகாலிங்கம் வெறும் 10 லாரி வைத்திருந்ததாக கூறினார். தங்களுடைய 90 லாரிகளில் காண்பித்து ஒப்பந்தத்தை பெற்றார். மேலும் நாளடைவில் தனக்கு சொந்தமான லாரிகளை வாங்கிக் கொண்டு இந்த 90 லாரிகளுக்கும் நெல் மூட்டைகளை ஏற்ற எந்த ஒரு லோடும் வழங்கவில்லை, வழங்கிவிடுவதாக கூறியதால் லாரி ஓட்டுநர்களும் உரிமையாளர்களும் அவருடைய நெல் எடை போடும் நிலையம் அருகே முற்றுகையிட்டனர். மேலும் கஜா புயல் மற்றும் தொடர்ந்து கொரோனா என பாதிப்புகள் ஏற்பட்டு தங்கள் வாழ்வாதாரம் இழந்த நிலையில் தவித்து வருவதாக கூறினர். இப்போது தங்களுக்கு மாறிவிடுவார் இவர் என்றும் ஒப்பந்தக்காரர்கள் வழிவகை செய்யாததால் தமிழக அரசு முறையாக இதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை அரசுதான் காக்க வேண்டும் எனவும் உரிமையாளர்களும் ஓட்டுநர்களும் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். திடீரென எடை போடும் நிலையம் அருகே 100க்கும் மேற்பட்டவர்களும் உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் முற்றுகையிட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.